Holy Spirit. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு தேற்றுகிறவர். மார்போடு அணைக்கிற ஒரு தெய்வத்தை நாம் சொந்தமாக வச்சிருக்கிறோமே. எந்த மனுஷ ஆறுதலுக்காக காத்திருக்கிறோம்? பரலோகம் காத்திருக்கு. அந்த தாயை நோக்கி பார்க்கணும்னு அந்த தெய்வம் காத்திருக்கார். பரலோகத்தில் இருக்கிற அன்பு, நிலையான அன்பு, நமக்காக காத்திருக்கிற அன்பு அவர் காத்துட்டு இருக்கார். என் பாதத்தில் வந்து உட்காருமா? ஒரு துருத்தி இருக்கு, அதிலெல்லாம் உன் கண்ணீர் இருக்குமா? நான் கணக்கில் வச்சுருக்கேன். எந்த மனுஷனுடைய ஆறுதலுக்காக, அனுகூலத்துக்காக, ஒத்தாசைக்காக நீ காத்திருக்கேன். நான் ரெடியாக இருக்கேன். தாயை போல தேற்ற நான் காத்திருக்கேன். தெய்வம் காத்திருக்கிறார். அருமையானவர்கள், அவரை நோக்கி பார்க்கணும். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. அதை விட்டுடுறோம் நிறையா நேரங்களில். எவ்வளவோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளெல்லாம் நாடி போகிறோம், அங்கெல்லாம் தயவு கிடைக்காது. கர்த்தர் அனுகிரகித்தால் ஒழிய அங்கு நமக்கு தயவு கிடைக்காது. மனுஷர் தயவும் பரலோகத்திலிருந்து உத்தரவு வந்தாதான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்முடைய சரணாலயம், நம்முடைய ஆதாரம் எது? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தெய்வம் தான். அந்த ரகசியத்தை கண்டு கொண்டோம். இதுக்கு மேலே நம்ம கலங்கக்கூடாது. எந்த கேள்விக்கும் நம்ம வாழ்க்கையில் இடமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்தை பார்க்கக்கூடிய ஜனங்களாய் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். தலைகளை தாத்தி செப்பிப்போம். இந்த ஆராதனை வேளையை ஆவியானவர் நடத்தினது போல தேவனுடைய வார்த்தையை அவர் நமக்கு போதிக்கட்டும். நம் உள்ளங்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட
நாங்கள் காத்திருக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களோடு ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே வருகிறீர். அந்த காரியத்தை இன்னும் தொடர்ந்து எங்களோடு கர்த்தர் சம்பாஷிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். மனுஷ சத்தம் அல்ல, மனுஷ சத்தம் அல்ல, தெய்வத்தின் சத்தத்தை கேட்க காத்திருக்கிறோம். மனுஷனுடைய சுய வார்த்தை எதுவும் வந்துடாத படிக்கு ஆவியானவரே நீர் பேசும் ஐயா. இந்த மண்ணை நீர் உபயோகப்படுத்தி நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இந்த தியானத்துக்கு தடையா இருக்கிற எந்த உலக சத்தமும் எங்களை தொந்தரவு செய்யாத படிக்கு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஒரு மனதாய் கடிந்து கட்டுகிறோம். நீர் பார்த்துக் கொள்ளும் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமேன்.